அனைவருக்கும் வணக்கம். இன்று செய்தி என்ற சொல்லை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். செய் என்பது அதனுடைய அடிச்சொல் வடிவம். தீ என்பது அதனோடு இணைந்திருக்கின்ற ஈறு என்று சொல்வார்கள். ஈறு என்றால் இறுதியிலே உள்ளது. இரு ஈறு என முதல் ஈ நீட்டமடைந்திருக்கிறது. ஆக ஈறு என்பது இறுதி. ஆக சொல்லினுடைய இறுதி கூறு ஈறு என்று சொல்லப்படும். செய் என்பது முதல்ல இருக்கிறது. ஆக அது முதன்நிலை என சொல்லப்படும். இது வந்து இறுதியில் இருப்பது அது ஈறு என்று சொல்லப்படும். செய்தி என்ற சொல் செய் என்ற அந்த வினை செயல்பாட்டு தன்மையை ஒட்டி அமைந்திருக்கிறது. இச்சொல் சென்ற முறையிலே நாம் பேசிய விஷயம் என்ற சொல்லைப் போல செய்தியை சொல் என்று நாம் வழக்கத்தில் அழைக்கின்றோம். பல இடங்களிலே செய்தது நிகழ்ந்தது செயலாகியது எதுவோ செயலாக்கமுற்று இங்கெல்லாம் அது நடந்தது நம்ம சொல்லுகின்றோம். அதையும் நாலு திசையில் உள்ளதையும் செய்தி என்றே நாம் சொல்லுவோம். செய்தி கேள்விப்பட்டீர்களா என்றால் அங்கே என்ன நடந்தது என்று அதை பற்றி அறிந்தீர்களா என்று அது பொருளாகும். செய்தி என்பது இலக்கிய வழக்கிலே பார்க்கின்ற பொழுது ஒழுங்கு என்ற ஒரு பொருளும் ஒரு வரையறுத்த தன்மை என்ற ஒரு பொருளும் ஒப்பந்தம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. அதே போல செய்தி என்பதையே தொழில் என்பதை சொல்வது இன்றைக்கு தொழில் என்று சொல்லியிருக்கிறோம், பணி என்று சொல்லுகிறோம், அலுவல் என்று சொல்லுகிறோம், பல பேர்களில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். செய்தி என்பதும் தொழிலை குறிக்க தொல்காப்பியத்தில் மற்ற சில நூல்களில் பழைய நூல்களில் பார்க்கின்ற பொழுது செய்தி என்பது தொழில் என்றே வருகின்றது. இந்த உணவு பொருள்களை விளைவிக்கிற தொழில் இதை பற்றிய தொல்காப்பிய பொருள் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உணவின் செய்தி அப்படின்னு. உணவின் செய்தினா உணவுப் பொருளாகக்கூடிய பயிர்களை வளர்த்து அதிலிருந்து அந்த விளைபொருளை பெற்றுக்கொள்ளும் அந்த தொழில். ஆக உணவின் செய்தி என்று சொன்னால் உணவு பற்றிய செய்தி அல்ல, உணவு உற்பத்தி உணவு பொருள் விளைவிக்கின்ற தொழில் என்று அதுக்கு பொருள். இப்படி தமிழ் சொற்கள் வெவ்வேறு காலகட்டங்களிலே அவை பொருள் உணர்ந்து பொறுப்பான படைப்பாளிகள், நன்கு தேர்ச்சி பெற்ற மொழி அறிஞர்கள், வல்லுநர்கள், இலக்கியவாணர்கள் அவர்களால் திறம்பட கையாளப்பட்டிருக்கின்றது. அவர்கள்தான் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டானவர்கள். அவர்களைத்தான் நாம் உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களிடத்திலிருந்து தான் தமிழை முறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தலைமுறை தான் கற்றதை தான் பெற்றதை வைத்து பயன்படுத்தி மேம்பட்டு அதில் மேலும் தன் பங்குக்கு சேர்க்க வேண்டிய புதிய வளங்களை சேர்த்து அடுத்து வரும் தலைமுறையினிடத்தில் அதை ஒப்படைப்பது என்பது கடமை. சொத்துக்களை ஒப்படைக்கிறார்கள். இதே போல வேறு வேறு பல வகை நிலையிலெல்லாம் வந்து ஒருவருக்கு ஒருவர் எதையெல்லாம் கவலைப்பட்டு சட்ட திட்டமெல்லாம் போட்டு அதை ஏமாற்றி விடக்கூடாது, அதை இழந்து விடக்கூடாது என்பதற்கெல்லாம் மிகவும் கவலைப்பட்டு ஒப்படைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மரபு செல்வம் மரபுடைமை மொழி ஆன்றோர்கள் இதை எவ்வளவு கவலை பட்டு எவ்வளவு அக்கறைப்பட்டு காத்து வளர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அதை கைமேல் வாங்கி அடுத்த தலைமுறைக்கும் தலைமுறையுமே கடமையாக நாம் அதை சேர்ப்பித்து வர வேண்டுமே என்பதிலே நாம் பொறுப்புள்ளவர்களாக அக்கறை உள்ளவர்களாக வளர்வது வாழ்வது என்பது உண்மையான தமிழ் வாழ்வாக தமிழ்மயமான தமிழியல் வாழ்வாக இருக்கும்.